சரி அப்ப விஷயத்தை சொல்லுங்க. என் மகளை நிச்சயம் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க, இது நியாயமா ஐயா? இவருடைய பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு இப்ப வேண்டான்னு சொன்னா அந்த பொண்ணை எவையா கட்டுவான்? அந்த பொண்ணை கட்டாததுக்கு காரணம் என்ன? காரணம் நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்னையா குழப்பறான்? நாகவை பத்தி நல்லாவே தெரியும். அவன் இருக்கிற வரைக்கும் அந்த ஊர்ல எந்த கல்யாணத்தையும் நடத்த முடியாது. மீறி அந்த ஊர்ல என் கல்யாணத்தை நடத்தும் நினைச்சீங்கன்னா நான் இன்னைக்கே தூக்கல தூங்கிடுவேன். அரண்மனை புதுல கல்யாணத்தை வச்சாதான் நாகு தடுப்பான். நம்ம ஊர்லயே வச்சுட்டு போறது என்னையா சொல்றீங்க? அதான் சரி, இங்கே தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு போ. அது எப்படிங்க முடியும்? எங்க ஊர் வழக்கப்படி எங்க ஊர்ல கல்யாணம் பண்ணி எங்க ஊர் குலதெய்வத்தை கும்பிட்டாதான் மாப்பிளையும் பொண்ணும் நல்லா இருப்பாங்க. இல்லைனா தெய்வ குத்தமாகி மாப்பிளைக்கு கைகால் வழங்காம போயிடுங்க. பாருங்கய்யா, இது நீ என் கைகால் தான் முடங்கி போன்னு சொல்றாங்க, எப்படியாவது என்ன காப்பாத்துங்கய்யா. இவன் சொல்றதுல நியாயம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்போ உங்க ஊர்ல எவையா கல்யாணம் பண்ணுவான்? ஒண்ணு நாகுவ போலீஸ்ல புடிச்சு கொடுங்க, இல்ல ஊருக்கே பிரச்சனையா இருக்கிற நாகுவ அடிச்சு கொள்ளுங்க. இதுதான் மஞ்சம்பட்டி பஞ்சாயத்தோட தீர்ப்பு. ஐயா, அரமண புது சந்தைக்கு போயிருந்தானுங்க, அங்க நாக அருவாளோட வந்தானுங்க. என்கிட்ட யாருன்னு கேட்டாங்க, மாட்டு தரகனு சொன்னேன், ஒரே வெட்டா வெட்டிட்டானுங்க. அருவாளோட வந்தான்ல, அப்பவே ஓடி தொலை வேண்டிதானே? ஓடலன்னாங்க பார்த்தேன், அதுக்குள்ள ஒரே படம் போட்டானுங்க. மாட்டு தரகனு சொன்னதுனால கைய வெட்டினா, அதே கல்யாண தரகன்னு சொல்லி இருந்தா கழுத்தை வெட்டியிருப்பான். தரகங்கிறதுனால வெட்டல, நம்ம ஊர்க்காரங்கன்னா அவங்களுக்கு இலக்காலமா போச்சு. இப்ப எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாம சும்மா இருக்க கூடாது. அரமண புதுக்காரன் எவன் வந்தாலும் அவனை வெட்டுங்க, ஆக வேண்டியதை நாம பாத்துக்குவோம். அண்ணே, கலெக்டர் எம்எல்ஏ வந்துட்டாங்க. இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 ப்ளீஸ் சிட் டவுன். My dear public, I know pretty well the burning problem about this village. Don't you know the whereabouts of the bloody culprit, anti-social element Nagu? Please don't get panicked. I am here to protect you. Sir, na inda oor makkaloda onnave irundhu onnave palagi onnave paduthu endirchana. அதனால அவங்க உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தான் சார் தெரியும். அதை நீங்க எங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்க உணர்வை நான் அப்படியே அவங்ககிட்ட சொல்லிடுவேன். ஓகே, யூ கேன் ப்ரொசீட். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு அண்ணன் கலெக்டர் அவர்களே, எத்துணை அதிகாரிகள் மாறினாலும் சீருடைய மாற்றா சிங்கம் அண்ணன் டபேதார் அவர்களே, இரும்பு உள்ளங்கொண்ட என் இதயத்தில் இடம் பிடித்த இன்ஸ்பெக்டர் அவர்களே, கால் காசானாலும் கவர்மெண்ட் வேலை என்கிற வள்ளுவரின் குரலுக்கு நங்க காவல் காக்கும் கான்ஸ்டபிள் தம்பிமார்களே, இட்ஸ் நாட் யுவர் பார்ட்டி மீட்டிங். யாருக்கு தெரியாத அரசியல்? எனக்கு தெரியாத அரசியலா? 1942 எம்எல்ஏவா அடிச்சு வந்த கலெக்டர், எம்எல்ஏவா அடிச்சு வந்த கலெக்டர், எம்எல்ஏவா அடிச்சு வந்த தண்ணி பாட்டுங்க. வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நாகு மோசமானவ இல்ல, ரொம்ப நல்லவன். இஸ் இட்? நாகுவால ஏதாவது பிரச்சனைனா நாங்களே சொல்லி அனுப்புறோம். யாரோ உங்களுக்கு மொட்டை கடைதாசி போட்டிருக்கானுங்க, மன்னிச்சிருங்க ஐயா. என்னங்க நீங்க கலெக்டர் கிட்ட நாகுவ பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு வர சொன்னா ஒத்த வரியில பிரச்சனை இல்லைன்னு முடிச்சிட்டீங்க. இப்படியே போனா இந்த பிரச்சனை எப்பதான் முடிவு கட்டுறது? இப்படி ஆத்திரப்படுவீங்கன்னுதான் 18 பஞ்சாயத்திலயும் பேசினேன். அவங்களுடைய முடிவை எழுத்து மூலமா திட்டவட்டமா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, படிக்கிறேன் கேளுங்க. சுபகாரியமே நடத்த முடியாத சுடுகாடா உங்க ஊர் இருக்கிறதுனால தாய் கிராமங்கிற தகுதியை இழந்துருச்சு. அப்படி திரும்பவும் பழைய மரியாதை உங்க ஊருக்கு கிடைக்கணும்னா எல்லா பட்டிக்கும் தெரியற மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்தி காட்டணும். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. இதுல என்ன எழுதிருக்க? சுபகாரியமே நடக்காததுனால நம்ம ஊர் தாய் கிராமங்கிற தகுதியை இழந்துருச்சான். அதனால எல்லா பட்டிக்கும் தெரியற மாதிரி நாம ஒரு கல்யாணத்தை நடத்துவோம். நமக்கு எல்லா மரியாதையும் திரும்ப கிடைக்கணும். ஆனா உங்கள கல்யாணத்துக்கு யார் சம்மதிக்கிறது? ஊர் மானத்தை காப்பாத்த கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்கிறேன். அப்ப நான் அவனை நான் பார்த்துக்கிறேன். Thank you.
ஏன் அழுகுறீங்க? உங்க அழுகையை நிப்பாட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, பாக்குறீங்களா? இந்தாங்க பத்திரமா வச்சுங்க. உங்க அழுகையை நிப்பாட்டிட்டீங்க, ஆனா என் அழுகையை நிப்பாட்டுறதுக்கு வழி தெரியலையே. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரப்ப உங்க ஆத்தா கூட விட்டு போயிட்டாங்க, பாத்தீங்களா? இதுதான் உலகம். இந்த அபசகனமான சத்தத்தை கேட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இனிமே இந்த மாதிரி சத்தம் என் காதல விழப்படாது, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதம் தரணும். நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுங்களா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் என் குறைய உங்ககிட்ட சொல்றேன். பாட்டுங்களா வர. கல்யாணத்தை நடத்துங்க, நாகவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அம்போன்னு விட்டுட்டீங்களே, இதுதான் பெரிய மனுஷன் செய்யற வேலையா? 18 பட்டி ஐயா, நம்ம ஊர் மானத்தை காப்பாத்த இந்த கல்யாணத்துக்கு நான் சம்பவிச்சேன். ஆனா அந்த நாகு அடிச்ச அடியில என் இடுப்பெலும்புதான் நொறுங்கிடுச்சு. உங்க ஆவேசம் எனக்கு நல்லா புரியுது. நாகவன் எப்படியும் தடுத்துட முடியும் தான் நினைச்சேன். தூக்கி வளர்த்த என்னைய ஒரட்டி எடுத்துட்டான். ஆமா, பின்னு பின்னு பின்னி எடுத்துட்டோம் அந்த பாவி. இனிமே நாகவை விட ஊரு தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எடுக்கிற எந்த முடிவானாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். வாங்கப்பா போலாம். ஐயா, உங்களுக்காக நான் எப்படி எல்லாம் ஒத்துவதுன்னு பாத்தீங்களா? முதல்ல என் வேஷத்தை கலடனாய. ஒரு வருஷமா நம்ம ஊருக்குள்ள கல்யாணமே நடக்கல. அதுக்கு காரணமா இருக்கிற அந்த நாகு சாகணும். நம்ம ஊர் பொண்ணுகளுக்கெல்லாம் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ஆத்தாட்ட நல்லா வேண்டிக்கங்கடே. ஊரே திரண்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? நரகாசுரன் சாகணும்னு உலகமே வேண்டிக்கிட்டது மாதிரி நாகு சாகணும்னு ஊரே வேண்டிக்க வந்திருக்கு. நாகு சாகணும்னு காணிக்க ஆத்தா மேல அள்ளி போடுங்க, எல்லாத்தையும் ஆத்தா பாத்துக்குவா. பூவும் பழமும் வச்சுதானே சாமி கும்பிடுவாங்க, இது என்ன புது பழக்கம்? தாயி, இந்த ஆத்தாளுக்கு பூவும் பழம் வச்சு சாமி கும்பிட்டா அவ மனசு குளிரும், எல்லாருக்கும் நல்லதையே செய்வா. இந்த மிளகாய் அவ முகத்துல வீசி எரிஞ்சா அவளுக்கு ஆவேசம் வரும்பாரு, அந்த ஆவேசத்துல அந்த நாகவையே அழிச்சு போடுவாதாயி. என்னதாயி பாக்குற? ஒருத்த சாவரத்துக்காக ஊர் ஜனங்களே வேண்டிக்கிறாங்கன்னா அவன் எவ்வளவு கெட்டவனா இருப்பா. ஊர் நன்மைக்காக நானும் வேண்டிக்கிறேன், கொடுங்க. இந்த தாயி, ஆத்தாளுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. ஆத்தா உங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டா காணிக்க அள்ளி வீசுங்க. ஆத்தா உங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டா. ஊர் பேருக்கு இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த ஊர் ஜனங்க நல்லா இருக்கணும், அதனால ஆத்தா மனசு குளிர இந்த நவதானியத்தை காணிக்கையா செலுத்துற. பொண்ணோட உசுறு கவலைப்படாதீங்கம்மா, ரெண்டு உயிரையும் காப்பாத்திட்டேன். கண்டுபிடிச்சு அவனுக்கு கட்டி வைக்க பாருங்க. ஊரை கூட்டி இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன்.
கவலைப்படாதமா, உன் ஆளுக்கு ஒண்ணு கட்டி வைப்பாங்க. என்ன தருதல, கல்யாணம் வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அதை விட்டு ஒரு பீடியை தொட்டு வந்து நிக்கிறிய. நான் என்ன பண்றது, சும்மா கூப்பிட்டேன், அவளும் வந்துட்டான், நானும் தொட்டுட்டேன். அவன் மட்டும் எனக்கு வேண்டாப்பா, எப்படியாவது என்ன காப்பாத்துப்போம். டேய், யாரு சொன்னாலும் சரி, உள்ள விட மாட்டேன். என்ன இது, ஊரே அல்லோலப்பட்டு கிடக்குது. உன் பையன் ஒரு ஏழை பொண்ணை கெடுத்துப்புட்டு ஊர்ல பிரச்சனை கிளப்பிட்டாயா? நல்ல வேளையா நீங்க வந்துட்டீங்க. என் மவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், நீங்க தான் என் பிள்ளைய காப்பாத்தணும். கவலைப்படாத, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா வெளியே வந்து சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா? டேய் ஐயா, ஊருக்கு பெரிய மனுஷன், அவர் சொல்றத கொஞ்சம் கேப்போம்டா. என்ன நம்பறல்ல, தட்டோட வெளியில வா. தம்பி, உன் பொண்ண கட்டிக்க போற மாப்பிளைக்கு கழுத்துல மாலை தான் போடணும், அறிவாளைய போடுவாங்க. சம்மந்தி, உங்க மகளை என் மருமகளா ஏத்துக்க சம்மதிக்கிறேன், ஆனா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறது, எங்க வச்சுக்கிறது? இவருக்கு இருக்கிறது ஒரே பையன், எல்லா சொத்துக்கும் இவன் தான் வாரிசு. இவனோட கல்யாணத்தை 18 பட்டி அறிய நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. இவர் ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல, ஆனா கல்யாணத்தை ஒழுங்கா நடத்த விட மாட்டானே நாகு. முதல்ல அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். நீங்க வந்த வேகத்தை நாகு கிட்ட காமிச்சீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. அரண்மனை புதுடன் ஒரு கிராமம், அங்க நாகுன்னு ஒரு டெரரிஸ்ட், அவன் ஒரு கொலகாரர். அது மட்டும் இல்ல, அவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து 8 பேரை கொலை பண்ணிருக்கான். அதில் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் நான் தெளிவு உனக்கு தெரியணுன்றது இல்லை, உனக்கு ஏற்கனவே தெரியும். அவனை பிடிக்க சரியான ஆள் நீ தான் நான் முடிவு பண்ணிருக்க. நீயா முடிவு பண்ணிட்ட? எப்படி? நான் தான் முடிவு பண்ணும். என்ன, நான் ஐஜி. ஓஹோ, இப்படிதான்யா? நீயா முடிவு பண்ணி என்கிட்ட ஒரு கேஸ் ஒப்படைப்ப, நான் ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு குற்றவாளியையும் கண்டுபிடிப்பேன். அப்புறம் அவனுக்கு மேல எடுத்து பிரஷர்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ண சொல்லுவேன், நான் முடியாதுன்னு சொல்லுவேன். அப்புறம் நீ எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு குற்றவாளிய நீ ரிலீஸ் பண்ணுவ. ஏன்னு கேட்டா கிக்கி கிக்கின்னு சிரிப்ப. ஏமணி, ஏன் டென்ஷன் ஆற? கூல் டவுன். நீ நான் ஒன்னா தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணோம். நான் அப்படி இப்படி இருந்து இன்னைக்கு நான் ஐஜி, நீ இப்படியே இருக்க. இன்னும் ஆஃப்டர் ஆல் எஸ்பி, அதோட உனக்கு பட்ட பேர் வேற, டென்ஷன் சிகாமணி. ஷட் அப். பட்ட பட்டையா ஸ்டார் குத்திக்கிறதுல பெருமை இல்ல. பேசாத, கொடுத்த வேலையில முத்திரை குத்துணும், அதுதான் என் கேரக்டர். நாகுவ பத்தின டீடைல்ஸ் கூட, அண்ட் டோன்ட் அட்வைஸ் மீ. ஓகே, நாகுவ பத்தின டீடைல்ஸ் அத்தனை இதுல இருக்கு, யூ கேன் ஹேண்டில் இட். அவன் கொலை பண்றதுக்கு காரணம்? அவன் முன்னாடி அவங்க கூட ஓடி போயிட்டானா? உனக்கு ஏத்த கேஸ் தாயா? சரி, நான் இந்த கேஸை டீல் பண்றேன். நடுவுல பூந்து ஏதாவது பிரஷர் கொடுத்தினா அப்புறம் எனக்கு பிரஷர் ஏறிடும். நீ என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். வணக்கம் ஏசமா. வணக்கம். பரவாயில்ல, படுத்துக்கப்பா, உட்காந்து சாஞ்சு. என் மேல உள்ள கோபத்துல எனக்கு உதவி செஞ்ச உங்க பையனை போட்டு போலீஸ்காரங்க அடிச்சு விட்டாங்க. இந்தாங்கம்மா, இந்த பணத்தை வச்சுங்க. பையனை கூட்டு போய் டவுன் ஆஸ்பத்திரியில நல்ல வைத்தியம் பண்ணுங்க. சரிங்க. அப்புறம் இனிமே நீங்க எனக்கு சாப்பாடு அனுப்ப வேண்டாம், ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பானுங்க. அது எப்படிங்க ஏசமா, நீங்க கஷ்டப்படும் போது நாங்க பாத்துட்டு இருக்க முடியும்? உங்க அப்பா எங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தி என் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சவர். போலீஸ் எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும் உங்களுக்கு சேவை செய்யறதா எங்களுக்கு புண்ணியம். நீங்க மறுபடியும் ஜமீனுக்கு திரும்பி வர அழகா நாங்க பாக்கணும், அதுதான் எங்க பிரார்த்தனை. சரிங்க அண்ணா. இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை பொம்பளை ஒருத்தர விடாம எல்லாத்தையும் அந்த கிரவுண்ட்ல அசெம்பிள் பண்ணுங்க. மூவ். எஸ் சார்.
நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. அதாவது நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லிட்டான். உங்களுக்கெல்லாம் நாகுங்கிறவன நல்லா தெரியும். அவனோட சரித்திரமே போலீஸுக்கும் தெரியும். அவன் எங்க இருக்காங்கிற உண்மையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் அவனை பிடிக்க போயிடுவேன். நீங்க எல்லாம் வீட்டுக்கு ஓடிடலாம். அப்படி இல்லைன்னா சோறு தண்ணி கூட இல்லாம இங்கே வெயில கடந்து சாக வேண்டியிருக்கும். ஏதாவது பொய் சொல்லி மழுப்பி என்ன ஏமாத்தல நினைச்சா அதான் உங்களால முடியாது. உன் பேரு என்ன? குமரேசன். உங்க அப்பன் பேரு? பெரியசாமி. என்ன படிச்சிருக்க? பிஏ. நாகம் உனக்கு தெரியும்ல? தெரியும். எங்க இருக்கா? அதான் சார் தெரியாது. நீ படிச்சு பாஸ் பண்ணல, பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருக்க. யோ, இவனை என் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வா. உனக்கு ஓட்டம் இல்ல, நான் மார்க் போடுறேன். நீ பார்த்தா என் தம்பி மாதிரியே இருக்க. என்ன நீ குள்ளம், நான் ஒசரம். நீ கருப்பு, நான் சிவப்பு. கண்டிப்பா உன் அப்பன் வேற, என் அப்பன் வேற. நீயாவது சொல்லு, நாக எங்க இருக்கான்? தெரியாதுங்க அண்ணா. பாத்தியா, இப்பதான் அண்ணன் தம்பி உறவே முறிச்சிட்ட. பன்னியாரோட மகன் சார். ஓ, நம்மாலு. இந்த மாதிரி காக்கி சட்டை போட்டு ரொம்ப பேர் உங்க வீட்டுல வந்து எள்ளி குடிச்சிருப்பாங்களே. உனக்கு நாகு தெரியும்ல? நாகுவா? அப்படி ஒரு ஆளையே எனக்கு தெரியாது சார். நான் இப்பதான் பேத்தாவரத்துல நீங்க வந்துருக்கேன். நாலு நாளைக்கு முன்னாடிதான் உன்னை நாய் உதைக்கிற மாதிரி அந்த நாகு உதைச்சிட்டு போயிருக்கான் தெரியாதுங்கிறியா? டேய், கொன்னுடுவேன். அந்த கெஸ்ட் ஹவுஸ் கம்பத்துல கட்டி தொங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் நான் விட போறது இல்ல. சார், உங்களை பார்க்க டாக்டர் வந்திருக்காங்க. வர சொல்லியா? எவனாவது நீ வாயை திறந்து உண்மை சொல்லல, பெரேடுதான். சார், இந்த ஊர் ஜனங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கும் நாகுக்கும் எந்த வித தொடர்பும் இல்ல. அதனால இந்த அப்பாவி ஜனங்களை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. மேடம், இந்த ஜனங்களுக்கும் நாகுக்கும் சம்பந்தம் இல்லங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். ஆனா இந்த ஜனங்க கிட்ட ஏதாவது ஒரு சின்ன க்ளூ, நாகு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும். அவன் இந்த மலை இல்ல, இமயமலையிலேயே இருந்தாலும் அப்படியே அலாக்க தூக்கிட்டு வந்துருவேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போங்க, நான் இவங்களை ரெண்டு நாள் இங்கே இருக்க வச்சுட்டு அனுப்புவேன். சார், இங்க இருக்கிறவங்க தினமும் வேலைக்கு போனாதான் உங்களுக்கு சாப்பாடே. அதுவும் இல்லாம இவங்களுக்கும் நாகுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லைன்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, நாகு எப்பவுமே ஊருக்குள்ள வர்றதில்ல. இங்க யாராவது கல்யாணம் நடத்தினா அதை தடுக்கிறதுக்கு வருவானா? போதும். வெரி குட். என்ன சொன்னீங்க? யாராவது கல்யாணம் நடத்தினா நாகு இந்த ஊருக்குள்ள வருவா? இல்ல அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிற. போதும், இது போதும். யோ, நீங்க யாருக்காவது கல்யாணம் பண்ண ஆசை இருந்தா கையை தூக்குங்கயா. ஏன் பயப்படுறீங்க? எல்லா செலவையும் நானே ஏத்து நடத்துறேன். யாராவது சரின்னு சொல்லுங்கயா. யோ, உனக்கு கல்யாணம் பண்ண ஆசையாயா? உனக்கு சொல்லையா? உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஒத்துழைங்கயா. சரி விடு, எனக்கு இந்த ஊர்ல யாராவது பொண்ணு கொடுக்குறீங்களா? நீ கொடுக்குறியா? யோ, நீ எனக்கு பொண்ணு கொடுக்குறியா? என்னைய யோசனை பண்றீங்க? மாசம் 4,500 ரூபாய் சம்பளம், கவர்மெண்ட்ல குவார்டர்ஸ், வீட்டுல ஏடுபிடிக்க ஏகப்பட்ட போலீஸ்காரங்க, இதுக்கு மேல என்னைய வேணும்? என்ன பத்தி ஏதாவது சொல்லுமா? போலீஸ்காரன்ல லஞ்சம் வாங்காத ஒரு இழுச்ச வாங்க இருக்கானா? அது நான் தான், அதான் என் கேரக்டர். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது யாரு? உன் பொண்ணு தானே? ஆமாங்க. உன் பொண்ணு என்ன கட்டி வைக்கிறியா? ஐயா, நாங்க துணி துவைக்கிறோம். நீ துணி துவைக்கிறியோ செருப்பு தைக்கிறியோ அதை பத்தி நான் கேட்கல. உன் பொண்ணை எனக்கு கட்டி வைக்கிறியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நானே போடுவேன். உங்ககிட்ட என்னையா பேச்சு? நீ என்ன கட்டிக்கிறியா புள்ள? ஆஹா, ஓகே சொல்லிடுச்சு. பார்ட்டி ஓகே சொல்லிடுச்சு. ஆபீசர், நாளைக்கு எனக்கும் இந்த டிவிஎஸ் 50க்கும் கல்யாணம். சுத்தி இருக்கிற பட்டி தொட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சாகணும். அதுக்கு நீ இன்சார்ஜ். எஸ் சார். லுக் லேடி டாக்டர், நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு வரீங்க.